हाय फ्रेंड्स वनकम अभी वेलकम टू इंडियन रेसिपीज तमिल नम्म इन्नैक्कु टी कडैगल्ल कडैक्कूडिय रेंडु विधमान बोंडा रेसिपी दान पाक्क पोरोम ओन्नु वंदु स्वीट बोंडा इन्नोन्नु कार बोंडा कार बोंडाक्कु तेवैयान चट्नियुम नान इंद वीडियोलये सेंजु काम्चिरुक्केन इंद रेंडु रेसिपियुम उंगल एल्लारुक्कुम रोम्ब रोम्ब पिडिक्कुम सो टाइम वेस्ट पण्णाम नम्म वीडियोक्कुल्ल पोयिरलाम வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க இது வந்து 150 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும் கூடவே ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதனால் நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்க இது நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ இந்த அரைச்ச பொடியை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதல மைதா மாவு சேக்கணும் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து 300 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும் இப்போ இத ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க நீங்க கை வச்சு கூட கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கோங்க நீங்க சோடா உப்பு சேர்க்க விருப்பப்படலனா இந்த இடத்துல ஒரு அரை கப் அளவு புளிச்ச இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு போண்டா மாவு பதத்துக்கு mix பண்ணிக்கறணும் பாருங்க இந்த அளவு கெட்டியா இருக்கணும் நீங்க இப்படி கையில அள்ளி விடும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் இத அப்படியே ஊற விட்டுருங்க 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம போண்டா சுட ஆரம்பிக்கலாம் இப்போ 1 மணி நேரம் ஆயிருச்சு கையில லேசா இது போல தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உலந்த வடைக்கெல்லாம் எடுத்து பொரிப்போம்ல அந்த மாதிரி எடுத்து பொரிக்கணும் பாருங்க இது போல எண்ணெயில விடணும் கையில எதுக்கு தண்ணி தடவறோம்னா அப்பதான் கையில ஒட்டாம வரும் மாவு அதுக்காக இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இந்த மாதிரி நல்ல ஆழமான கடாயில எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இது போல போண்டாக்கள சேர்த்துறணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம இது போல கையில எடுத்து விடுறதுனால போண்டாக்கு ஒரு நல்ல உருண்டையான ஷேப் கிடைக்கும் ஒவ்வொரு போண்டா உள்ள சேக்கும் போதும் ஒரு 30 செகண்ட் வந்து கேப் விடுங்க அதுக்கு அப்புறமா அடுத்த போண்டாவை உள்ள சேருங்க அப்பதான் ஒன்னோடனு ஒட்டாம வரும் அப்படி இல்லாம டக் டக்னு நம்ம அடுத்து அடுத்து சேர்த்துட்டோம்னா ஒன்னோடனு ஒட்டிக்கிறோம் போண்டாக்கள் சோ வந்து அது உருண்டையான ஷேப்ல இருக்காது அதனால நான் சொன்னது போல ஒவ்வொரு போண்டா மாவு நீங்க உள்ள சேக்கும் போதும் 30 செகண்ட் கேப்ல உள்ள சேருங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் வெளியில எடுத்துறலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு போண்டாக்களை பொரிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு இது இன்னும் கூட நீங்க டார்க் ஆக விடலாம் அந்த மாதிரி டார்க் ஆகும்போது நல்ல முறுமுறுப்பான போண்டாக்கள் கிடைக்கும் வெளியில நல்ல முறுமுறுப்பா உள்ள நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இந்த கலர்ல அதாவது லைட் கலர்ல எடுத்துட்டீங்கன்னா முழுமையாவே போண்டா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சோ அவ்ளோதான் फ्रेंड्स இதே போல மீதர்க்க எல்லா மாவுலயும் போண்டாக்கள் பொரிச்சு எடுத்துறணும் பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல சூப்பரா வந்திருக்குல நீங்களும் கண்டிப்பா இந்த போண்டாவை செஞ்சு சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்போ நம்மளோட இனிப்பு போண்டா நல்லா தயாராயிருச்சு அடுத்து நம்ம கார போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்க கோதுமை மாவுல கூட பண்ணலாம் ஆனா டீ கடை சுவையில அப்படியே வரணும்னா மைதா யூஸ் பண்ணுங்க இப்போ இதுல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்ல புளிச்ச தயிரா இருக்கணும் 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் தயிர் வந்து கரெகட்டான ரேஷியோ இது வந்து 250 ml உடைய கப் நீங்க எந்த கப் வேணாலும் எடுத்து அளந்துக்கோங்க இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவு சீரகம் பொடியா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சுவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் கலந்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை mix பண்ணிக்கோங்க நம்ம உளுந்த வடைக்கு மாவு கலப்போம்ல அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கரெகட்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ நான் அந்த பக்குவத்தை காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து mix பண்ணிட்டே இருங்க அவ்வளவுதான் நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இது வந்து கரெகட்டான கன்சிஸ்டன்சி இது அப்படியே விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க
இது ஒரு ஓரமாக ஊறட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே இதுக்கு காம்பினேஷனாக கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 1/2 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை 4 நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காய்ஞ்ச வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடிக்கும் வறுத்துக்கோங்க. இது ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா 1 சின்ன துண்டு சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை 4 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும், அப்போ தான் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது கூட 1 1/2 கப் அளவு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கிறலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை, நார்மலான சட்னி மாதிரியவே பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸான விழுது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து கெட்டியான சட்னியாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறலாம். நம்மளுடைய சூப்பரான கார சட்னி தயாராகிருச்சு. இது 1 உரமாக வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா ஊறியிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் மாவு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பொங்கி நல்லா வந்து போண்டா மாதிரி வரும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து பொரிச்செடுக்கணும். சிலர் வந்து பேக்கிங் சோடா சேர்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண விருப்பப்படாதவங்களுக்கு நான் வந்து தயிர் சேர்த்து பண்ணி காமிச்சிருக்கேன். தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். அப்போ தான் இது மாதிரி நல்லா பொங்கி வரும். ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு நல்லா பொங்கி வரலை, சாஃப்டாக வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் 1 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் பொரிச்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளுடைய போண்டாக்கள் சூப்பராக தயாராக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வந்து மொறுமொறுப்பாக வந்து கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஒரே கலரில் வர்றது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போண்டாக்கள் சூப்பராக சுட சுட தயாராகிருச்சு. இதை வந்து மழை காலத்துலலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். இது கூட கார சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் இது 2 காம்பினேஷனோடு அப்படியே செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களை பாராட்டுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் சமயத்தில் வெளியில் போய் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டிலையே கடை சுவையில் டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி சாப்பிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.